ஐபிஎல்லோட 15வது சீசன் தற்போது சூப்பராக போயிட்டுருக்கு. இதில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து புள்ளிப்பட்டியில் 9வது இடத்திலும் நீடிச்சிருந்தாங்க. இந்த சீசன் துவங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி சிஎஸ்கே கேப்டன் பதவியை ஏற்றுக்கொண்ட ரவீந்திர ஜடேஜா முதல் 8 போட்டிகளில் 2 வெற்றிகளை மட்டுமே பெற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங், பந்து வீச்சு, ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்திலுமே படுமோசமாகவும் சொதப்பி ஃபார்ம் அவுட்டுக்கும் சென்றுள்ளாரு அப்படின்னே சொல்லலாம். ஜடேஜா தொடர்ந்து கேப்டன் பதவியில் நீடித்தா அவருடைய நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில் அவர் தனது கேப்டன் பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருக்காரு. மீண்டும் தோனி வசம் கேப்டன் பதவியும் சென்றது. தோனி தலைமையில் சிஎஸ்கே முதல் 3 போட்டிகளில் 2 வெற்றிகளை பெற்று அசத்தியது. அந்த ஒரு தோல்வி கூட 12 ரன்கள் வித்தியாசத்தில் தான் நடந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக களமிறங்கிய சிஎஸ்கே பேட்டிங் பந்து வீச்சு ரெண்டிலுமே சொதப்பி தோற்றது. இந்த தோல்வியால் சிஎஸ்கே உடைய பிளே ஆஃப் வாய்ப்பு முற்றிலும் முடிவுக்கு வந்திருக்கு. மேலும் தோனி இந்த சீசனோடு ஓய்வு பெற்றுவிட்டால் சிஎஸ்கேவிற்கு அது மேலும் பின்னடைவாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுவதால் தோனி அடுத்த சீசனில் விளையாடி சிஎஸ்கேவை பலப்படுத்திவிட்டு தான் செல்ல வேண்டும் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. தோனி அவர்களும் ஓய்வு குறித்து இன்னமும் எந்த ஒரு அறிவிப்புமே ரிலீஸ் பண்ணல. இந்நிலையில தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள முன்னாள் கேப்டன் சுனில் கவஸ்கர் தோனி ஓய்வு பெற மாட்டார் அப்படின்னு கூறி காரணத்தையும் விளக்கியிருக்காரு. அதுல தோனி ஆர்வமாக விளையாடிட்டு வராரு, எனர்ஜியில எந்தவித மாற்றமுமே கிடையாது, ரன் ஓடுவதில் பழைய சுறுசுறுப்பு அப்படியே இருக்கு. இதனால தோனி இந்த சீசனோடு ஓய்வு பெற மாட்டார் அப்படின்னு கருதுறேன். 2020 ஆண்டுல சுமாராக விளையாடிய பொழுது ஓய்வு பெறுவீர்களா அப்படின்னு கேட்கும் போதே கூட நிச்சயம் கிடையாது அப்படின்னு தோனி சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து அடுத்த வருடமே கோப்பை வென்று கொடுத்தார். இந்த வருடமும் இதே போல கேள்வி எழுப்ப போகிறார்கள். 2023 ஆண்டுல கோப்பையை வென்று கொடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையுடன் பேசியிருக்காரு. சோ ரீசெண்டாக கூட மீண்டும் கேப்டன் பதவி எடுத்த டோனி டாஸ் போட சென்ற போது கூட இது முடிவு கிடையாது, தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டும் அவர் தான் கேப்டன், கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு கோப்பை வென்று கொடுப்பார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட்செட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.